அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சாம்பார் தான் செய்ய போகிறேன். இது வந்து பிளெயின் சாம்பார் தாங்க, காய்கறிகளும் சேர்த்து செய்யலாம். இன்றைக்கி பிளெயினாக தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து 1¼ கப்பு பருப்பு எடுத்துருக்கேன், தோரம் பருப்பு. இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன மீடியம் சைஸ் 2 வெங்காயம், ஒரு 3 தக்காளி, ஒரு 5-6 பூண்டு பல், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ கழுவி வாஷ் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலையும் கொத்தமல்லி தண்டும் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூனுங்க, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிய வேகணும் பருப்பு. ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு, ஒரு 5-6 பூண்டு பல், கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுக்கோங்க. சின்ன உருண்டை சைஸில் புளி வச்சுக்கோங்க. நல்லா வெந்து வந்துருச்சு பருப்பு. இப்போ நல்லா கடைஞ்சிக்கலாம். பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த சின்ன உருண்டை சைஸ் புளி வச்சுருந்தோம் இல்லையா, சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தாங்க. அதை நல்லா புளிஞ்சி சேர்த்துட்டு கொத்தமல்லி தலைங்களை தூவிக்கோங்க. சாம்பார் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே கலந்து விட்டுருங்க நல்லா. இப்போ பாத்திரம் ஹீட் ஆனதும் ஆயில் 1-2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து அது பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி அதை வதக்குனாலே போதும். பூண்டும் சேர்த்துக்கோங்க, 5-6 பூண்டு பல் தட்டி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு சீரகம் 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள். அவ்வளோதாங்க, நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். இது வந்து நுரக்கூடி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் நல்லா நுரக்கூடி வந்த பிறகு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.